அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வைத்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். நம்முடைய தேவாசிரிய மண்டபத்தில் தொடர்ந்து சிந்திக்கிற வகையில் அருட்பெருஞ்சோதி அகவலை அமைத்து கொண்டிருக்கின்றோம். அதில் சாகாக்களை பற்றிய ஒரு தொடக்கத்தை அமைக்கிற சாகா கலைநிலை கழைத்தடு வெளியினும் ஆகாயத்து ஒளிர் அருட்பெருஞ்சோதி என்கிற அகவல், அதைத் தொடர்ந்து காரணகாரிய விஷயமாக காரணகாரியம் காட்டிடு வெளியனும் ஆரண சிற்றவை அருட்பெருஞ்சோதி என்கிற அந்த அகவலையும் நாம் இணைத்து சிந்தித்து வருகின்றோம். அங்கே சாகாக்கலையை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்வதற்கு சிறப்பு பற்றிய விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் சென்ற வாரத்திற்கு முன்னதாக நான் சிந்தித்தேன். அதில் உங்களுக்கெல்லாம் பொதுவாக பிறப்பு முறை, அந்த பிறப்பிலிருந்து நாம் தெளிகிற அந்த தெளிவு, அது தொடங்கி வருகிற ஒரு வளர்ச்சி, இதுதான் இந்த சாகாக்கலையை பற்றிய தெளிவுபடுத்துகிற ஒரு அம்சம். சாகாக்கலை என்று சொன்ன உடனே அது பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதாக விரிவாக அதை பற்றி கற்பனை உலகத்திலோ அல்லது கருத்தை ஏதாவது ஒரு வகையில் தெரிந்துபடுத்தியோ நாம் சொல்வது என்பது அவ்வளவு பொருத்தமான ஒன்று இல்லை. அதனால் நம்முடைய அறிவும் நம்முடைய உணர்ச்சியும் என்பதை பொறுத்துத்தான் நீங்கள் அதிலே ஈடுபட வேண்டும். அதனால்தான் சாகா கலையை பற்றிய ஒரு தேவை அல்லது அது பற்றிய ஒரு அறிமுகம் அல்லது அது பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் உங்கள் பிறப்பை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதில்தான் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு அமையும் என்று சொல்லி அதனுடைய விஷயமாகத்தான் உங்களுக்கு இந்த பிறப்பை புரிந்து கொள்ளுகிற விஷயத்தை பற்றி நான் இன்றைக்கு திருக்குறளை வைத்துக்கொண்டு ஒரு அதாவது அந்த திருக்குறள் மேற்கோள்களால் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சரி வருகிறது என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த திருக்குறள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்பதாக சொல்லப்படுகிற அந்த திருக்குறளில் அறம் என்பதாக சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாம் என்ன என்று கேட்டால், அதாவது செய்கிற நடைமுறைகள், அதற்கு பிறகு செய்யப்படுகிற பொருள், அதற்கு பிறகு நான் அனுபவிக்கிற இன்பம் அல்லது அனுபவம், இந்த மூன்றாகத்தான் திருக்குறளை திருவள்ளுவர் வகைப்படுத்தியிருக்கிறார். நாம் வந்து நம்முடைய விஷயங்களை வேற ஒன்றோடலாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக செய்கிற நடைமுறைகள், நாம் எதை செய்கிறோம், எந்த பொருள்கள் மீது வினையாற்றுகிறோம் என்பதாகிய பொருள்கள், அதற்கு பிறகு அனுபவம், இந்த மூன்றினுடைய ஒரு இணைப்பில் திருக்குறளை அவர் வடிவமைத்திருக்கிறார். அது பற்றிய விஷயமெல்லாம் விரிவாக வாய்ப்பு இருக்கிறவர்களுக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதையும் ஒரு 3 மணிக்கு மயிலாப்பூர் அந்த பாரதி வித்யா பவனில் வச்சுருக்கிறோம் ஒரு திருக்குறளுக்காகவே. ஆனால் இப்போ இங்கே எதுக்காக அதை எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்குறளில் அறத்துப்பால் பெரிய அளவில் அதாவது விவரமாக சொல்லிக்கொண்டு போகிறார். கடைசியாக அவர் முடிக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருக்குறளால் ஒரு என்னுடைய செயல்முறைகளை நான் எப்படி தெரிந்து கொள்கிறேன், அது எப்படி முடிவுக்கு வருகிறது என்று கேட்டால்,
அதாவது வந்து ஒரு 38 அதிகாரம் தான் அந்த அறத்துப்பாடல. 36, 37, 38 முடிவுக்கு வர்ற இடம் அந்த அறம். எனக்கு எப்படி முடிவுக்கு வருகிறது அந்த 3 அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் 4 அதிகாரமாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, 35வது அதிகாரம் துறவு, அதுக்கடுத்தது மெய் உணர்தல், அதுக்கடுத்தது அவாரத்தல், அதுக்கப்புறம்தான் ஊழ். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஏறக்குறைய வள்ளலார் இந்த திருக்குறள் மெத்தடாலஜி தான் கையில் எடுக்கிறார். திருக்குறளுடைய மெத்தடாலஜி அல்லது சொல்லுகிற முறை, இந்த மக்களுக்கு இந்த உண்மையை சொல்லுகிற முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது அமைஞ்சால் எது கிடைக்குமோ, அமையறதுலேருந்து கிடைக்கிறதுக்கு போகிறதில்ல, கிடைக்கிறது இதுதான் முழுமையை சொல்லிட்டு அதனுடைய படிமுறையை மேலேருந்து கீழே வந்து இறக்கி சொல்கிறது, அதுதான் திருக்குறள் அணுகுமுறையும் அதுதான் வந்து அருட்பெருஞ்சோதி அகவல் அணுகுமுறையும். அது அந்த அணுகுமுறையை நான் பல முறை உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். இங்கே இந்த மெய் உணர்தல், அவாறுத்தல், ஊழ், ஊழ்வினை தான் அவாவறுத்தலை காட்டும், அவாறுத்தல் தான் மெய்யுணர்தலை தரும். ஆனால் மெய்யுணர்தல் அவாறுத்தல் ஊழ்னு ஏன் போடுறார் அப்படின்னா, நீங்கள் அதுக்கப்புறம் தான் எது எதுன்னு பேர் வைக்க முடியும், நடந்த பிறகுதான் பேர் வைக்க முடியும். நடக்கும்போது நீங்கள் மேலே ஏறணும். மேலே ஏறுற விஷயத்தில் உங்களுக்கு சொல்லும்போது அவங்க வந்து மேலே இருந்து கீழே வரைக்கும் சொல்கிறாங்க, கீழே இருந்து மேலே போகிற மாதிரி சொல்லலை. அப்படி ஒரு அணுகுமுறை இந்த கடைசி 3 அதிகாரத்தில் இருக்குது. இது அருட்பெருஞ்சோதி அகவலுக்குள்ளே இந்த சொல்கிற முறையை முழுவதுமாக பின்பற்றுகிறார் வள்ளலார். அது ஒரு முறை ஏறக்குறைய அவருக்கு இப்போ தான் திருக்குறள் அவருக்கு சொல்கிற முறையிலையும் ஒரு முன்னோடியாக வச்சுருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதில் என்னத்துக்காக அதை சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிறப்பில் நாம் செய்கிற செயல்பாடுகள் நமக்கு கடைசியாக ஒரு முடிவை தரணும். நம்முடைய பிறப்புக்கான காரணம் எது என்ற முடிவை தரணும். அந்த முடிவைத்தான் அவர் ஊழ் என்கிற பெயரால் சொல்கிறார் வள்ளுவர். ஏன் அவர் ஊழ்கிற பெயரை வச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி பௌத்தம் பவச்சக்கரம் அப்படிங்கிறத அந்த வினை கொள்கையை பௌத்தம் அன்னைக்கு பேசின முறையில் சொல்கிற ஒரு அதை அதை அதோடு கூட உங்களுக்கு புரிய வைக்கிற விஷயமாக தான் ஊழுங்கிற தலைப்பை கொடுக்குறார். ஊழ்வினை அப்படின்னு நாம் சேர்த்து சொல்லுவோம். வினை தான் ஊழ், ஊழ் தான் வினை. தாம்பு கயிறு மாதிரி, தாம்புனாலும் கயிறு, கயிறுனாலும் நான் தாம்பு தான். வாசக்கதவு அப்படின்னா வாயில் தான் கதவு, கதவு தான் வாயில் அப்படின்னு அதை நாம் சேர்த்து சொல்லுவோம். இந்த தாம்பு கயிறு மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, ஊழ்வினை அப்படிங்கிற அந்த சொல்ல நீங்கள் பார்க்கணும். இந்த ஊழ்வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஊழ் என்றாலும் வினை தான், வினை என்றாலும் ஊழ் தான். ஆனால் நம்ம மரபில் நாம் சொல்கிற அந்த விஷயம், நாங்களாக சொல்கிற விஷயம் வினை. இன்னொரு ஆள் சொல்கிறதையும் நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு பௌத்தத்தை இன்னும் சமணத்தை இணைச்சி அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க தான் வினை பற்றி ரொம்ப தெளிவாக பேசினவங்க. வினை பற்றி வேதங்கள்லாம் பேசிச்சா பேசலையான்னு கேட்டால், வினையையே அது ஒரு உண்மைத்தன்மையாக வைத்து கொண்டு அதன் மூலமாக வாழ்க்கையை அதை வச்சே பேசலை. யார்? வேதத்தை பின்பற்றியவர்கள் அல்லது வேதத்தை நடைமுறைப்படுத்தியவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, உனக்கு பிரச்சனைக்கு இதை பண்ணு அப்படின்னு சாங்கியம் பேசினாங்க. சாங்கியனா வேள்வி பண்ணாங்க. ஆனால் பௌத்தம் அப்படி சொல்லலை. பௌத்தம் எப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் வினைக்கு நீ தான் காரணம், இதுக்கு போய் சாங்கியம் பண்ணுன்னு சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? ஆசையிலிருந்து விடுபடுற நடைமுறைகளை சொல்கிறது வேற. ஆமாம், அதுக்கு ஒரு பள்ளத்தை வெட்டி அதில் ஒரு இந்த ஆட்டை போடு, இல்லை மாட்டை போடு, இல்லை எள்ளு போடு, கொல்ல போடுன்னு சொல்லலை. அது கொஞ்சம் முக்கியம். ஏன்னா வரலாற்றுக்குள்ள பிறப்பு பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கான வழிமுறை எப்படி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதில் இந்தியாவோட கண்ணை திறந்தது புத்தர் தான். நமக்கு வரலாற்றில் பெரிய அளவில், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் வந்து இருக்கிறாங்க, அது தெரியாது. ஆனால் பெரிய அளவில் உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம். இது நமக்குள்ளே இருக்குது. அது என்ன இருக்குது? தமிழில் நாம் சொல்லுவோம்ல, தீதும் நன்றும்
பிறர் தர வாரா அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த விஷயம் பௌத்தத்துக்கான அடிப்படை. அதனால தான் இதையே நம்ம பௌத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சங்க இலக்கிய அந்த பாட்டை. ஆனால் அதுக்கு மேலேயே நிறைய பேசிருக்கிறாங்க நம்ம ஆட்கள். ஆனால் பௌத்தம் சார்புடையவர்கள் அது பௌத்தத்தோடு நிறுத்திடுவாங்க. ஆனால் பௌத்தத்தை நாம் வரலாற்றில் என்ன பண்ண முடியாது, முரண்பட முடியாது. இன்னும் ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, இந்த யானை தோலை நம்ம சிவபெருமான் உரிக்கிறார்ல, அதோட வரலாற்று பின்புலம் என்ன அப்படின்னா, பௌத்தத்தை அழித்து சைவத்தை நிலைநாட்டுறதுன்னு அர்த்தம். வரலாறு நான் சொல்கிறது புராணம் இல்லை, புராணம் என்பது ஒரு வரலாற்றினுடைய அடையாளமாக வர்றது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு மகிமையாக சொல்லலை, ஒரு உண்மையாக சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? மகிமைங்கிறது என்றைக்கு நமக்கு வேணாம். அது என்னென்னா, ஒன்று அதுக்குள்ளே வந்து ஒன்று அரசியல் அல்லது ஏமாற்று வேலை, அதுக்கடுத்தது அதனுடைய மிக முக்கியமான மையம் என்னென்னா ஜாதி வெறி அதுக்குள்ளே இருக்கும், அதை செயல்படுற எல்லாருக்குள்ளேயும். அதனால் அதுக்குள்ளே நம்ம போல, புரியுது? அதனால தான் வரலாற்றை அதனுடைய உண்மைத்தன்மையோடு நாம் வளர்த்து எடுக்கணும். அப்படி இல்லைனாக்கா நம்மளுடைய தத்துவம் என்பது அனுபவத்திற்கு ஒவ்வாதது, பேதத்துக்கு பயன்படும் அப்படிங்கிறது அதில் இருக்கிற உண்மை. அப்போ வள்ளலாறு படித்து நம்ம படிக்கும்போது அதுக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். இந்த பௌத்தம் அதை பற்றி சொல்கிற விஷயம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை பற்றி ஒரு 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 இஷ்யூவாக யாரும் எடுக்கலை. புரியுதா உங்களுக்கு? ஒரு பிரச்சனையாக யாரும் அதை இங்கே மையம் கொள்ளலை. ஏன் அப்படின்னா, எப்போ பிரச்சனை வருதோ அப்போ தான் அதுக்கான ஒரு திட்டவட்டமான செயல்முறைகளை வகுத்தெடுத்துக்கிறதான ஒரு பிரச்சனை வரும். தமிழ் மரபுக்குள்ள இலக்கியங்கள்லாம் ஒரு ஒரு பரவலான, அதாவது சார்பு இல்லாத, அதே சமயத்தில் ஒரு பண்பாட்டில் என்ன உயர்ந்த தன்மையை மேற்கொண்டுள்ள பதிவுகளாக இருக்குது. எது சங்க இலக்கியங்கள்லாம் படிக்கிறீங்களே, அதான் அந்த பதிவுகளை தாண்டி இப்படி ஒரு அறிவுறுத்தல் வரணுமா? புரியுதா உங்களுக்கு? அறிவுறுத்தல் தானே இப்போ திருக்குறளுடைய வேலை. நடைமுறையை சொல்கிறதுக்கும் அறிவுறுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த அறிவுறுத்துகிற விஷயத்தை திருக்குறள் ஏன் மேற்கொள்ள வேண்டும்னா, பௌத்தம் வந்து சேருது. அப்போ பௌத்தம், வேதம், சமணம் இது எல்லாத்தையும் ஒரு ஆள் படிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கணும். அதில் எல்லாத்தையும் முழுசாக புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சிக்கிட்ட பிறகு இங்கே இருக்கிற பண்பாட்டையும் சொல்லி இதுக்கு மேலே இதை வந்து நாம் என்ன பண்ணுறோம், ஒரு தெளிவான கொள்கையாக இந்த உலகத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு செய்த வேலை தான் திருவள்ளுவருடைய திருக்குறள். புரியுதா? அதனால் பௌத்தத்தை சொல்கிறதுக்கு பௌத்த நூல் எழுதலை அவர், வேதத்தை சொல்கிறதுக்கு வேத நூலம் எழுதலை, சமணத்தை சொல்கிறதுக்கு சமண நூலம் எழுதலை. ஏன்னா சமணத்தில் சொல்லப்படாத ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயங்கள் பௌத்த இதில் திருக்குறளுக்குள்ளே உண்டு, பௌத்தத்தில் சொல்லப்படாத விஷயங்கள் திருக்குறளுக்குள்ளே உண்டு, வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை மறுக்கிற தன்மைகள் திருக்குறளில் உண்டு. அப்படி தான் வேள்வியெல்லாம் எதிர்க்கிறார் திருவள்ளுவர். ஆயிரம் அவி சுருந்து வேட்டலில் உயிர் செவித்து உண்ணாமை அப்படிங்கிற விஷயத்தை பேசும்போது என்ன நடக்குது, வேதத்திற்கு எதிர்நிலையாக அல்லது வேள்விக்கு எதிர்நிலையாக திருவள்ளுவர் இருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியம். இதில் இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வதுக்கு கடைசியாக முடிவாக உனக்கு எது தெரிஞ்சால் வாழ்க்கை புரியுது அப்படின்னா, ஊழ் பற்றிய விஷயம் தெரிந்தால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தெளிவாக புரிகிறது. இதுதான் அவர் சொல்கிற விஷயம். அப்போ தான் நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வை பற்றியே சிந்திக்க முடியும். மரணமில்லா பெருவாழ்வை நேரடியாக சிந்திப்பது என்பது ஒன்றும் தெரியாதவன் இப்போ நாட்டுப்புறத்தான் அவன் நல்லவனாக இருக்கிறான் பார், அவன் பண்ணுற வேலை. நீங்கள் எல்லோரும் நாட்டுப்புறத்தான் இல்லை, அறிவை பயன்படுத்தி இருக்கிற மிக சூழ்ச்சிகரமாக வாழ்கிற நகரத்தார்கள். நகரத்தார்னா செட்டியாருக்கு போயிடக்கூடாது. நீங்கள் நகரத்தில் வாழ்கிற அறிவுத்தன்மையை இருந்தால் நமக்கு என்ன இருக்கும், குறைஞ்சபட்ச சூழ்ச்சி இல்லாமல் இருக்காது. சூழ்ச்சியோடு வாழறவங்க தான் நாமெல்லாம். இதில் அறிவாளிகளாக இருக்கிறவங்க பெரும் சூழ்ச்சிக்காரர்கள், அவ்வளோதான் விஷயம். ஆமாம், திருவள்ளுவர் சூழ்ச்சின்னு ஒரு அதிகாரம் கூட எழுதுறாருல, அது எதுக்கு எழுதுறாருன்னு அது இல்லாமல் இருக்க முடியல அவரால். இப்போது நமக்கு அறிவு வந்துட்டாலே என்ன வரும், அறிவை முன்னிலைப்படுத்தினா என்ன வரும், ஏதாவது ஒரு வகையில் அது சூழ்ச்சியை கையாளும். இதுதான் அறிவோட தன்மை. அதனால தான் கருணை அன்பு அப்படிங்கிறதுக்கு தாவறார் வள்ளலார். அவர் மட்டும் தாவல, மெய்கண்டாரும் அதை சொல்கிறார். ஆனால் நாம் அப்போ சொல்லலை, அவர் சொன்னதெல்லாம் நம்ம சொன்னாங்க, திருவள்ளுவர் சொன்னார் அப்படின்றதெல்லாம் நமக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா பிரச்சனை வந்து ஞானத்தை நோக்கி போயிடுச்சு. ஞானம் வந்தாலே உங்களுக்கு என்னென்னா, அடுத்தவனை நாம் வேலை செய்யாமல் அடுத்தவனை வேலை செய்ய வைத்து எப்படி சுகமாக வாழ்வோம், இதுதான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்தமான அடையாளம் தானே. நாம் வேலை செய்யாமல் நம்ம மூளையை பயன்படுத்தி
அடுத்தவனை நமக்கு எப்படி எல்லா வேலையும் செய்ய வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான வகை வகையான வேலைப்பாடுகள் தான் முதலாளிகள் அப்படிங்கிற பேச்சில் நாம் தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான விஷயம். எல்லாரும் உழைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அறிவை வச்சுக்கிட்டு சுரண்டணும் அப்படிங்கிறது தான் வந்தப்போ தான் இதுக்குள்ளே ரொம்ப கவனமாக தொடக்க காலத்திலேயே வேலை செய்த ஒரு நூல் திருக்குறள், புரியுதா? ஆனால் 1000 அறிவு இருந்தாலும் என்ன இல்லை, உனக்கு மூளை வேலை செய்யாது அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல சொல்கிறார் திருவள்ளுவர். அதுதான் ஊழுங்கிற அதிகாரத்தில் சொல்கிறார். இப்போ அதுக்கான விஷயத்தை இப்போ நான் கொஞ்சம் படிக்கிறேன். இந்த ஊழ் அதிகாரம் உங்களுக்கு நீங்களாம் வந்து திருக்குறள் நீங்கள் படிப்பீங்க, ஆனால் இந்த கடைசி 3 அதிகாரத்தை அந்த 30 பாட்டையும் படிச்சிங்கன்னா சில உண்மைகள்லாம் தெரியும் உங்களுக்கு. அதில் ஊழுங்கிறது அறத்துப்பால்ல கடைசி அதிகாரம், அதில் ஒரு முதல் 3 பாட்டை இப்போ படிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு உள்ள வகையில் அதை சொல்கிறேன். ஆகூழால் தோன்றும் அசைவு இன்மை, கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி, அடுத்தது பேதைப்படுக்கும் இழவூர், அறிவு அகற்றும் ஆகலூர் உற்றக்கடை, அடுத்தது நுண்ணிய நூற்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு நீ என்னதான் பொருள் அறிவு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்னா, என்னதான் நீ சாமர்த்தியசாலி ஆயிடு, நீ என்னதான் பணம் வச்சுக்கிட்டு, என்ன தான் அதிகாரம், இந்த 3 ஒரு கட்டத்தில் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சா உனக்கு ஊழ்வினைன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறார். அதனால் நீங்கள் ஜனங்களுக்கு விதியை முதல்ல சொல்லக்கூடாது, விதியை சொல்லவே கூடாது முதல்ல. விதின்னு சொல்லி அவனை நீங்கள் ஏமாற்றவும் கூடாது. நீ முயற்சி செய், உனக்கு கண்டிப்பாக பலன் உண்டுன்னு தான் சொல்லணும். இந்த முயற்சியை கடவுள் செஞ்சார்னு சொல்லக்கூடாது. முயற்சியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் அறிவால், உங்களுக்கான செல்வாக்கால், உங்களுக்கான அதிகாரத்தால் பயன்படுத்திக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் முயற்சி செய்யணும். ஒட்டு மொத்தமாக என்ன சொல்லணும், நான் குறைந்தபட்ச அறிவக்கியனாக இருக்கணுன்றேண்ணா, புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒட்டு மொத்தமாக என்ன சாராம்சம் அப்படின்னா, அப்படி இல்லாத நம்ம யாரும் இல்லை. இப்போ நாம் படிக்கிறேன்னு வச்சிங்களேன், இப்போ நீங்கள் படித்து வேலைக்கு வந்துட்டீங்க, உங்கள் கூட படித்து எத்தனை பேர் வேலைக்கு போய் நிம்மதியாக இருக்கிறான்? இல்லை இல்லை, நீங்கள் 1 மட்டும் எப்படி வந்தீங்க, பூச்சி பண்ணிங்களா? நீங்களா படித்து மேலே வந்து ஆக்சுவலாக பார்த்தா நாம் ஏறா குறைய படிக்கிற நமக்குள்ளே எல்லாரும் வீடு தாண்டி நாம் படிக்கிறோம்ல, அதுவே ஒரு சூழ்ச்சி தான். ஏன்னா அவனை விட நீ படித்தாதான் உனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருமா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? படிப்பு என்பது சமரசமானதோ பொதுவானதோ இல்லை, அது மிகப்பெரிய ஏமாற்று அப்படிங்கிறது தான் தொடக்கம். உண்மையாக பொய்யா? படிக்கிறதே என்ன வேலை, அடுத்தவனு அழிக்கிறது அப்படின்னு தொடங்குது. அவனை விட நான் படிக்கணுமா இல்லையா? நான் படிக்கிற என் மூளைக்கு பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வேலை கிடைக்கணும் யாராவது படிச்சிருக்கிறீங்களா? அதுக்கான வாய்ப்பு இல்லை. எனக்கு அதில் கிடைக்கலப்பா, நான் படிக்கலன்னு சொல்லி உங்களை தாழ்வு மனப்பான்மைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஏற்பாடாக அது இருக்குது. என்ன ஏற்பாடு, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இப்போ இது ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு அறிவை வச்சுக்கிட்டு திருவள்ளுவர் கையாளுற விஷயம், நான் வந்து நானாக சொல்கிறதுன்னு நினைக்கிறேன்னா. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ படிக்கிறாங்கள பசங்க, இப்போ வாத்தியார் வேலைக்கு போகணுன்னா பிஏ பிஎட்டு அல்லது பிஎஸ்சி பிஎட்டுன்னு இப்படி ஒரு விஷயம் வச்சுருந்தாங்களா இல்லையா? நீங்களாம் பிஏலேயே வேலைக்கு போனவங்க, புரியுதா? இல்லை ப்ளஸ் டூலேயே உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு போய் ஒரு ஆஃபீஸில் விட்டுருப்பார், வேலைக்கு போயிருப்பீங்க. இப்படி தான் வேலைக்கு போனாங்க உங்கள் காலத்தில். பெரும்பாலான எல்ஐசி ஆஃபீஸையும் எழுதலகம் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போய் பாருங்களேன், அவங்க அப்பா கூட போய் பக்கத்தில் உட்கார வைப்பார் கொஞ்சம் நாளைக்கு பையனை. அப்புறம் அது யாராவது பெரிய ஆஃபீஸர்கிட்ட சொல்லி அவனை வேலைக்கு விட்டுருப்பார். இப்படி ஒரே ஆஃபீஸில் 4-5 இருப்பான் சார், இடம் சின்ன அப்படி இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. நான் என்ன சொல்கிறதெல்லாம், இப்படி தான் வேலைக்கு கொஞ்சம் பேர் போனாங்க ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் ஒரு பிஏவுக்கு வேலை, படித்தவனுக்கெல்லாம் வேலைன்னு ஒரு கொஞ்சம் ஜாதியை தாண்டுது அது. இப்போ தான் வேலை வந்து ஜாதியை தாண்டுது. அந்த பிஏ வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய பேர் படிச்சிட்டான், என்ன வேணும் இப்போ பிஎட், இன்னும் இப்போ லட்சக்கணக்கான பேர் படிச்சிட்டான். இப்போ என்ன, நீ படிக்கிறத பற்றியே எனக்கு கவலை இல்லை, நான் ஒரு கொடுமையாக ஒரு வேலைக்குன்னு ஒரு டெஸ்ட் வைப்பேன், அதுக்கு பேர் டெட்டுன்னு ஒன்று வைக்கிறாங்களா இல்லையா? அப்போ படித்ததுங்கிறது நீ படிக்கவே தேவையில்ல, நேராக டெட்டு எழுதுறதுக்கு எல்லோரும் விட்டு போங்களேன், அதுக்கு எதுக்கு நடுவில் ஏமாத்துறீங்க? அப்போ ஏமாத்துறது எதுக்கு? நீங்கள் உங்களுக்கு நாங்கள் படிப்பு சொல்லித்தரோம், நீங்கள் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்துறது, புரியுதா? அப்போ மொத்தமாக கல்வி திட்டம் என்பதும் ஏமாற்று வேலை, படிப்பது என்பதும் பொறாமைக்கான ஒரு தயாரிப்பு நிறுவனம். இதுதான் வந்து நமக்கான செயல் திட்டம். இதில் இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நாம விதியை பேசக்கூடாது, அவன் படிக்கிறேன்னா அவன் தலையெழுத்துன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்றதுனால தான் சைவ சித்தாந்தத்தை ஒரு கம்யூனிஸ்டோ ஒரு 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 யாரு பெரியாரிஸ்டோ என்ன பண்ணுவான், நீங்கள் நாங்கள் ஏழையாக இருந்தால் எங்கள் விதின்னு சொல்கிறீங்க, என்னையா சைவ சித்தாந்தம்னு கேட்பான். அவங்கள உங்களை கேட்க மாட்டான், என்ன கேட்பான், என்ன நான் தானே அதுக்கு போய் துப்பொழி பண்ணிக்கிறேன். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அப்போ நாம் விதியை சொல்லி முதல்ல சைவ சித்தாந்தம் பேசக்கூடாது அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா எடுத்த உடனே உங்களுக்கு என்ன குறை வருது? இதில் ஏற்றத்தாழ்வை செய்வதற்காக நீங்கள் தத்துவம் தயாரித்திருக்கிறீர்கள் என்பது உண்மையாக ஆகிவிடும். புரியுதா? இதுதான் தத்துவ வரலாற்றை புரிஞ்சுக்கிறது. இப்போ இதை தாண்டி அதனால தான் அம்பையாரெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தத்துவமாக நிறைய பேச மாட்டாங்க. நீ வாழ்ப்பா, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் உன் வாழ்க்கையில் விதி விளையாடுதுன்னு தெரிஞ்சா அப்போ என்கிட்ட வாம்பான். என் வாழ்க்கையில் விதி விளையாடுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்போ நல்ல வழி காட்டுறேன் வா அப்படிங்கிறாங்க, உனக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்கிறேன் வா அப்படிங்கிறாங்க. இந்த விதி விளையாடுறதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நேரடியாக உன் தலையெழுத்து அப்படின்னு தாழ்வு மனப்பான்மையை சொல்லாமல் கண்டிப்பாக அவங்களால எல்லாம் முடியும், கடவுளும் இல்லை, உன்னுடைய முயற்சி தான் வெற்றி பெறும், முயற்சி மெய்வருத்த கூலி தரும் திருவள்ளுவர் சொல்கிறாங்க. இதுதான் உங்களால் முடிஞ்சிருக்குதா? உங்களுக்கு தான் விதியே வேலை செய்யலையே, அந்த பக்கத்தையே நாங்கள் ஆஃப் பண்ணி இல்லை வச்சுருக்கிறோம். உங்களுக்கு விதியை மதியால் வேலைன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்கள, அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த பிறப்பை உணர்ற கட்டமே இதுதான். இல்லாட்ட பிறப்பை பற்றியே நீங்கள் கிறிஸ்டியன் மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதுதான், போய் பாவம் மன்னிப்பை கேட்டுட்டு என்ன ஒன்றாலும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த பிறப்போட வேலை முடிஞ்சு போச்சாங்க, அடுத்த பிறப்பு கிடையாது. நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் பண்ணலாம், அதனால் உங்களுக்கு என்ன கிடையாது, அதில் நீட்டிப்பு கிடையாது. அடுத்த பிறப்பை கண்டு பயப்பட தேவை. ஆனால் நான் வந்து அடுத்த பிறப்பை பற்றி சொல்லுவேன், அல்லது போன பிறப்புலேருந்து இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லுவேன். இந்த ரெண்டும் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் அவர்கள் வந்து ஜனரஞ்சகமாக அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, எல்லோரும் அவங்களுக்கு கூட்டணி வேணும். அதனால் இந்த ஒரே பிறப்பு தான் கிறிஸ்துவத்தில். புத்தர் கூட ஒரு பிறப்பு சொல்லலை, உயிரையே ஏற்றுக்கல அவர். ஆனால் அவர் நீ பிறந்து பிறந்து உயிர் இல்லைனாலும் உன்னுடைய அந்த தொடர்ச்சி பிறப்பு தொடர்ச்சின்னு பேர் சொல்லுவார். அந்த பிறப்பு தொடர்ச்சியெல்லாம் அடைஞ்சு அடைஞ்சு நிர்வாணம் அடையணும். அந்த நிர்வாணம் அடைகிற வரைக்கும் உனக்கு என்ன உயிரே இல்லைனாலும் உனக்கு அது மோதிக்கிட்டு இருக்கும். அதுதான் அவர் ஊழுங்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ கிறித்துவம் நமக்கு அதில் சுத்தமாக என்ன இல்லை, இந்தியாவில் புத்தரை விடவும் கிறித்து பெருசு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவர் சொன்ன உண்மைக்குள்ளே கிறிஸ்து கொஞ்சம் கூட வரல. புரியுதா உங்களுக்கு? அதனால் அவரை விட நமக்கு யார் பெரியவர், புத்தர் பெரிய ஆள் தான். ஆனால் அவரோட விஷயம் ஒரு தடைக்குள்ளே போகுது. என்ன தடைக்குள்ளன்னா, அதை அதுக்கு ஆதாரமான பொருளை அவர் சொல்லலை. இந்த பிரச்சனையை அனுபவிக்கிறன்ல, அது ஏதோ ஒரு பொருளாக இல்லை, அது ஒரு பிரச்சனையாக மட்டும் சொல்கிறார் அவர். ஆனால் பிரச்சனையை அனுபவிக்கிறதுக்குன்னு இருக்கிற ஒரு பொருள் தான் உயிர். அதை வழி நடத்தி அதில் விடுதலை அடைகிறதுக்குன்னு இருக்கிற ஒரு பொருள் தான் கடவுள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அவர் அதுக்குள்ளே வரல, அவர் அதோடு முடிஞ்சிடறாரு அவர் கதை. அதனால் அவர் ஒரு 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 தொடக்கி வைக்கிற ஒரு புள்ளியாக அமைஞ்சிடறார். புரியுதா உங்களுக்கு? அந்த புள்ளி கூட கிறிஸ்துக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற முக்கியமான விஷயம். இப்போ என்ன அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிறப்பில் நீங்கள் எல்லாருக்கும் விதி உங்களுக்கு இப்படி அனுபவத்தை தந்திருக்கிறது சொல்லக்கூடாது. ஏன்னா விதியை பற்றி சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பிரிவு கொண்டு வரீங்க, ஏற்றத்தாழ்வை கொண்டு வந்துடுறீங்க. இந்த ஏற்றத்தாழ்வை முதல்ல நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி சைவமும் சொல்லலை. ஆனால் புரிஞ்சிக்கிற வகையில் நீங்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்தை பற்றி நீங்கள் பேசணும். இப்போ திருக்குறள் இருக்குதுன்னு வச்சிங்களேன், திருக்குறளில் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை பற்றி பேசுகிறாரா? இப்போ ரெண்டு பிறப்பு என்னும் பேதமை நீங்கள் சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு சொல்கிறார்ல, அதே மாதிரி எல்லா பிறப்போக்கும் எல்லா உயிரும் சொல்கிறாருல்ல, அதுக்கப்புறம் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான், செய்கிற தொழிலை வச்சு சிறப்பு வேறுபாடு இருக்கிறது, ஆனால் பிறப்பு அடிப்படையில் பேதம் பேசாதேன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அதே சமயத்தில் பிறப்பு என்பது பேதமைன்னு சொல்கிறார். இதெல்லாம் உங்களை வச்சு உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு. ஆனால் ஒரு 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 அரசாங்கம் அல்லது ஒரு செயல்பாடுன்னு வந்தால் எப்படி இருக்கணும், எவரும் பொருளை பயன்படுத்துவதில் என்ன பண்ணப்படாத, பொருள் பயன்பாடு உரிமை இல்லாதவர்களாக அவர்கள் பிறப்பு அமைவதை அந்த அரசாங்கம் செயல்படுத்தக்கூடாது. ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னு வச்சுங்க, இப்போ நீங்கள் வந்து வசதியாக இருக்கிறீங்க, நான் வசதி இல்லைன்னு பிறக்கக்கூடாது. வசதி அதிகமாக கம்மியாகிறது பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நான் பிறக்கக்கூடாது. அதை பொருள் செயல் வகைன்னு ஒரு அதிகாரத்தில் தெளிவாக சொல்கிறார்.
பொருள் அல்லவரை பொருள் ஆக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். இது ஒரு மிக முக்கியமான திருக்குறள். அது எந்த அதிகாரத்தில் வருதுன்னு கேட்டிங்கன்னா பொருள் செயல் வகையில் வருது. இந்த பொருள் செயல் வகையில் 10வது குறள் அது. ஏன் இது நான் சொல்கிறேன்னா, பொருள் இல்லாதவர்கள்னு யாரையும் நீங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் பொருள் அல்லாதவர்கள்னா என்ன, இருந்தும் பயன்படுத்த முடியாதவர்களாக தான் ஆக்கணும். உங்களுக்கு பிறந்த காலத்திலேயே பிறக்கிற எந்த உயிரும் தனக்கென ஒரு இடத்தை அல்லது ஒரு பொருளை உரிமையாக கொண்டிருக்கவில்லைன்னு ஒரு அரசாங்கத்தில் திட்டம் இருக்கக்கூடாது. இப்படி ரொம்ப தெளிவாக அவர் இந்த திருக்குறளை பேசியிருக்கார். பொருள் செயல் வகை அந்த அதிகாரத்துக்கு, அதே புரிஞ்சிக்கிறதுக்கும் இதை புரிஞ்சிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இது திருக்குறள் பாடல்களை நம்ம வாழ்க்கையை புரிஞ்சிக்கிறத பற்றி, நம்ம வாழ்க்கையை புரிஞ்சிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இந்த ஏற்பாடு முன்னாடியே இருக்கணும். எந்த ஏற்பாடு? நான் வினை அல்லது விதியின் காரணமாக ஏற்றத்தாழ்வு உடையவனாக என்னை தொடக்கத்திலேயே யாரும் பதிவு செய்யக்கூடாது. அப்போ தான் நீங்கள் யாராக இருக்கிறீங்க, ஒரு 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 அனுபவத்துக்குரிய தத்துவத்தை தெரிஞ்சவங்களாக இருக்கிறீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் யார், திட்டமிட்டு ஏமாற்றுகிற சமூகத்துக்கான ஒரு உறுப்பினராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்போ அதனால் வந்து ஏற்றத்தாழ்வு உடைய இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்வதுனா, முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மனிதர்களுக்கு செயல்பாட்டிற்கான விஷயத்தில் அவர்கள் தங்களுடைய முயற்சியில் விதி என்ற சொல்லை சொல்லாமல் தங்களுடைய அறிவையோ தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற செல்வாக்கையோ தங்களுடைய தங்களுக்கான அதிகாரத்தையோ பயன்படுத்துகிறேன், அதில் நான் வெற்றி அடைந்தேன்னு முதல்ல அவன் சொல்லணும். அதில் பிரச்சனை வருகிற காலத்தில் நீங்கள் எடுக்கிற ஆயுதத்துக்கு பேர் தான் அறம்னு பேர். புரியுதா? உங்கள் உடனே சினிமாலாம் ஞாபகத்துக்கு வந்துருப்போது. அதாவது தங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை பற்றியோ விதியை பற்றியோ சொல்லாமல் இதுதான் சரியானது, இது எங்களுக்கு இல்லை என்றோ, இது எல்லாருக்கும் தரப்படவில்லை என்றோ கோருகிற ஒரு விஷயமாக நீங்கள் செயல்படுவது தான் அறம். இந்த அறத்தில் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நேர்மை வென்றது என்றோ அறம் ஜெயித்தது என்றோ ஒரு 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 விருது உங்களை தேடி வரணும் முதல்ல. அதுக்கு முன்னாடி வினையை பேசி கடவுளை பேசி நீங்கள் குழப்பு நடத்திங்கன்னா, நீங்கள் உங்களை மாதிரி ஏமாத்துகிற ஒரு சமயத்தை பேசுகிற ஏமாத்துகிற ஒரு ஆளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த 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 சமயத்தை புரிந்து கொள்வது அல்லது பிறப்பை புரிந்து கொள்வதற்கான தொடக்கம். பிறப்பை எப்படி புரிஞ்சுக்கணும்? எந்த வகையிலையும் நான் ஏமாத்துக்காரனா இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ தான் நீங்கள் எதுக்கு தொடங்குறீங்க, சாகாக்கலைக்கே வரீங்க. சாகாக்கலைனா மரணமில்லா பெருவாழ்வு, அது உடம்பு மாறுதுங்கிறதுலாம் அப்புறம், அது மாறுதா மாறலையா மாறினான்னா மாறலானாங்கிறதுலாம் இப்போ பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனால் எல்லாருக்குமான புரிதலில் இவர்களுக்கு இது புரியும் அல்லது இது இவர்களுக்கு உடன்பாடானது என்பதை சொல்ல வேண்டுமானால், வேதம் இல்லாத ஒரு சமூகத்தின் உறுப்பினராக இருந்து கொண்டு அல்லது வேதமில்லாத சமூகத்திற்கான உறுப்பினராக இருந்து கொண்டு பேசுகிற ஒரு நடவடிக்கை அறம் என்ற சொல்லால் தொடங்கப்பட வேண்டும். அவர்களுக்குத்தான் சாகாக்களை பற்றிய தொடக்கம் தொடங்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியமான அம்சம். இப்போ அதில் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா, இப்போ ரெண்டாவது கட்டமாக ஒன்று நடக்கும். இதுதான் உங்களுக்கான எல்லை. என்ன ரெண்டாவது கட்டமான எல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கிற முதல்ல ஜெயிச்சிங்க பாருங்கள், அறம் சொல்லி கடவுள் காப்பாற்றினாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நேர்மை வென்றதுன்னு சொல்லலாம் அல்லது நியாயம் வென்றதுன்னு சொல்லலாம் அல்லது தர்மம் வென்ற என்ன பேர் வேணாலும் அது கொடுங்க. கொடுத்த பிறகு அடுத்த கட்டமாக நீங்கள் யாராக இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் தான் ஒரு சுத்தத்தன்மையை நோக்கி பயணப்படுகிற பிறப்பாக மாறுறீங்க. அப்போ ஒவ்வொன்றும் உங்களுக்கு சவாலாக மாறும். இந்த ஒவ்வொன்றும் சவாலாக மாறும்போது முதல்ல ஜெயித்த மாதிரியே இப்போ ஜெயிக்க மாட்டேங்குது அல்லது ஜெயிக்கிற நிலவரம் வராது. ஆனால் உங்கள் மனம் வளரும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு எது வருது, விதி என்பது உண்டு என்கிற சிந்தனை வரும். ஏன்னா நான் ஜெயித்த விஷயம் முதல்ல சமூகத்திற்கானது, இப்போ நான் தொடர்ந்து அதிலே போரடைவதற்காக பிறக்கவில்லை, அதில் நான் என்னை வளர்த்து கொள்ளுகிற விஷயத்தில் எனக்கான புரிதல்கள் நிறைய உண்டு. இதுதான் ஆன்மீகத்தில் இருக்கிற அருளாளர்கள் பட்ட பாடலாம். அவங்க ஜெயிப்பாங்க,
ஆனால் அவங்களுக்கும் பிரச்சனை நிறைய வருதா இல்லையா? எந்த அருளாளர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் அருளாளர்களுக்கு வரலாறே கிடையாது. அப்போ அருளாளர்களுக்கான பிரச்சனை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறத்தில் அவர்கள் இந்த சமூகத்திற்காக நின்றாலும் கூட அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கான புரிதலில் அவர்களுக்கான முன்பிறப்பு விஷயமான ஒரு கழித்தலில் அல்லது அவற்றை சுத்தம் செய்தலில் பலவிதமான வரலாறுகள் அரங்கேறும். அந்த மாதிரி வரலாறு தான் உங்களுடைய பிறப்பை வினையிலிருந்து விடுவிக்கிற வரலாறு. இந்த வினையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு நீங்கள் படாத பாடுபடுறீங்கல்ல. இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் உங்களுக்கு எதுவாக மாறும், அது மனம் தெளிவடைகிற விஷயமாக மாறும். இங்கே தான் நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரே விஷயமாக சொல்ல முடியாமல் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் ஒரு விஷயம் வைக்கிறார் திருவள்ளுவர். அப்போ நல்லது கெட்டதுன்ற வார்த்தைலாம் அங்கே இல்லாமல் போயிடும். ஆனால் நலம் அப்படிங்கிற ஒரு பயன்பாடு அங்கே என்னவோ வரும், உங்களுக்கு புரியும். அப்போ மற்றவங்க பேசுகிறதுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அங்கே தான் இப்போ ஜட்ஜி எதுக்கு தேவைப்படுறார், வெறும் சட்டத்தை வச்சு நீங்கள் தீர்ப்பு சொல்லணும்னா கம்ப்யூட்டரே போதும், ஜட்ஜி தேவையில்லை. அப்போ சந்தர்ப்பம் சூழ்நிலை அதற்கான பின்புலம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஜட்ஜி தேவைப்படுறாரா இல்லையா? அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது என்பதை கடந்து புரிந்து கொள்ளப்படுகிற விஷயங்களில் கடவுள் என்பவர் உங்களுக்கு உணர்த்துபவராக இருக்கிறார். இப்போ படித்து பாருங்க அந்த திருக்குறளை. இப்போ தான் நீங்கள் மெய் உணர்தலுக்கு ரிவர்ஸுக்கு போகிறீங்க. இப்போது இந்த பாட்டில் பாருங்கள் அடுத்த இதில் என்ன அப்படின்னா, திருக்குறளில் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு. இதில் தான் உங்களுக்கு அடுத்ததா வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அறிந்து அப்படிங்கிறதும், நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லல் படுவது எவன் அப்படிங்கிறதும். இப்போ நல்லது வரும்போது நாம் என்ன பண்ணுறது இல்லை, கடவுளையும் நினைக்கிறது இல்லை, அதை பற்றி மகிழ்ச்சியாக இருக்கிறோம்ல. ஆனால் பிரச்சனை வரும்போதெல்லாம் என்ன பண்ணுறோம், பிரச்சனை வரும்போதெல்லாம் கடவுள் வந்துடுறாரா இப்போ அந்த பாரத்தை சுமக்கிறதுக்கு. அப்போ அதுதான் அவர் கேட்குறார், நல்லது நடக்கும்போது தான் விஷயமாக பார்க்குறேன், நீங்கள் கெட்டது வரும்போது மட்டும் அடுத்தவனை வச்சுட்டு ஏன் பேசுறீங்க? இந்த அணுகுமுறை எப்போ வரும், இது ப்ராக்டிஸுக்கு வரணும், எப்போ வரும்? நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்று ஆங்கால் என்ன அல்லவா காண்பது எவன். அல்லவானா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பேசுறீங்கல்ல, இன்னொருத்தர் மேலே குற்றம் கேட்டுறீங்கல்ல, அது எதனாலன்னு கேட்குற. ஆனால் நன்றாங்கால் நல்லதாக பார்க்குற நீங்கள், உங்களோடதாக பார்க்குற நீங்கள் இந்த பிரச்சனையின் போது உங்களோடதாக பார்க்குறதுக்கான மனநிலை இயற்கையாக வர்ற வரைக்கும் உங்களுக்கு பிறப்பில் தொடர்றதுக்கு பேர் தான் வினை. ஒவ்வொன்றும் நாம் சொல்ல மாட்டோம், அதுதான் நான் இப்படி சொல்லுவேன். வள்ளல் பெருமான் பாடின பாட்டை உதாரணமாக வச்சு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் அப்படிங்கிற திருக்குறளை அடி அது அப்படிங்கிற கந்தக்கோட்டத்தை தெய்வமணி மாலை அடிக்கடி சொல்லுவோம்ல. அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் என்னை பார்க்க வரும்போது அல்லது வணக்கம் வைக்கும்போது மரியாதைக்காக வணக்க வைக்கிறது, திரும்பிக்கிறது அல்லது பார்த்தும் பார்க்காம இருக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. திரும்பிக்கிறது பார்த்தும் பார்க்காம இருக்கிறது அவங்க புத்தியை தெளிவாக காட்டிடும், அதை பற்றி கவலையே இல்லை நமக்கு. அவங்கவுங்க கேரக்டரில் நிற்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மகிட்ட வணக்கம் வைக்கும்போது தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த வணக்கம் வைக்கும்போது அவன் திட்டிட்டு வணக்கம் வைக்கிறானா இல்லை நாகரீகத்து வைக்கிறானா உண்மையாக வைக்கிறானான்னு எப்படி தெரியும்? எனக்கு அப்படி ஒரு ஆளை பழக்கத்தில் வைக்காதங்கிற உள்ள ஒன்று நிச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறவனுடைய உறவு எனக்கு வேணாங்கிற புரியுதா? இப்போ நான் வந்து இந்த சொற்பொழிவு வரணும்னு வச்சுக்க, ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன வண்டியில் கூட்டிட்டு போங்க, அப்புறம் கூட்டிகிட்டு போகும்போது நாலு பேரோட போயிட்டு வண்டியில் ஏற்றிட்டு நான் போகிறேன்னு வச்சிங்களேன். இது மாதிரி தாராளமாக பண்ணலாம், யாரையாவது ஒரு ஆளை போட்டுக்கலாம். இப்போ என்ன இதில் இருக்கிற சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை எனக்கு தெரியாமல் எனக்கான எதிர்வினை ஆற்றுவான், நான் அவனுக்கு தெரியாமல் என் கோயில பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் ரெண்டு பேரும் இயற்கையாக இணையணும், முடியுமா? ஏன் முடியாது? உங்களுக்கு அது பயிற்சி இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன். அதாவது ஒரு ஆள் நான் இதுக்கான ஒரு ஏதோ ஒரு வகையிலான நப்பாசையாகவோ அல்லது பசையாவோ அதில் செயல்படக்கூடாது, வேற ஒன்று அதில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து இயற்கையாக அது மாறுமா? எங்கே மாறுது?
இப்போ நீங்களும் நானும் பழகிட்டு இருக்கிறோம், நிறைய பேர் பழகிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் வர யாரும் என் குடும்பத்தில் இல்லை இல்லை. இந்த குடும்பத்தில் இல்லாத ஆளுகிட்ட பிரச்சனை வந்தால் என்ன நடக்கும்? அவருக்கு எனக்கு பிரச்சனை வரும், என்ன நடக்கும் சார்? நீங்கள் பாட்டு விட்டு போயிட்டே இருப்பீங்க, அவ்வளோதான். அதுவே குடும்பத்தில் பிரச்சனை நடந்தால் நீயோ அல்லது பிரச்சனைக்குரியவர்களோ இறங்கி அதை மாற்றணும். அது ஒரு கட்டுப்பாடு, கரெக்டா? அந்த கட்டுப்பாடு இந்த விஷயத்தில் வந்தால் அதுக்கு பேர் ஆன்மீகம், புரியுதா உங்களுக்கு? அதில் வர்ற மாதிரி நீங்கள் மூணாவது ஆள்கிட்ட இறங்கி போய் சமரசம் பேசி இருப்பீங்களா? அப்படி பார்த்தா நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம். எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒழுக்கமாகவோ அல்லது கொள்கையாகவோ நீங்கள் அதை மாற்ற முடியும், மாற்ற முடிய முயற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன இல்லை, அது ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமத்தன்மைக்குள்ள வராது. இந்த உத்தமத்தன்மைக்குள்ள வர்றதுல அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நான் திருக்குறளை வச்சு வேற மாதிரி சொல்லியிருப்பேன் தொடர்ந்து நிறைய. ஏன் இது தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இருக்கிற புத்தி அதானே. ஒருத்தனை பார்க்கும்போது இப்போ நீங்கள் வந்து சுத்தத்தன்மையோடு என்னை பார்க்குறீங்களா? இல்லை இல்லை, என்ன என்கிட்ட பழகும்போது வணக்கம் வைக்கும்போது எந்த விதமான திட்டம் இல்லாமல் இவங்க ஒரு மண்டை காஞ்ச ஆள், இவன் வந்து வேணும் தொடர்றது அப்படி தானே இருக்கிறீங்க? என்ன சார், ஏதாவது இல்லைன்னா உங்களுக்கு சூடு தோணும் இல்லைன்னு இருக்குமா? ஏதாவது ஒன்று இல்லாமல் தான் மனுஷன் இருக்க முடியாது. இருந்தாலும் அது ஏதோ கொஞ்சம் இந்த ஆளுக்கையும் போய் உட்காந்து பார்ப்போம். ஆனால் உங்களோட ரொம்ப ஈடுபடுற மாதிரி வேறு ஆள் இருப்பாங்க, எங்கேயே பார்க்கலாம். நீங்கள் ஒரு சில ஆள் வந்தால் காப்பி கொடுத்து மொழி கழுவியில் இட்டு போவாங்க, என்ன வந்தால் கிட்ட கூட வரமாட்டாங்க. அது ஒரு மண்டை காஞ்சது, எதை பேசி போது விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? ஏன் நாம் இதில் மாற்றிக்கல அப்படின்னா, நாம் மண்டகாயஞ்சவனே மண்டகாய வரைக்கும் நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, சரி தானே? ஏன் இதை நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பழகிற மனிதர்கள் அப்படி தான். எத்தனை வாத்தியாரை நம்ம மதிக்கிறோம்? வாத்தியாரை மதிக்கணுங்கிறது ஓகே, ஆனால் இப்போ அம்மாவை மதிக்கணுங்கிறது ஓகே. எனக்கு அம்மா நல்ல அம்மாவாக இல்லைன்னா நான் ஏன் மதிக்கணும்? அம்மா மரியாதைக்குரியவர்கள்ங்கிறதுல பிரச்சனை இல்லை சார். ஆனால் அம்மா மரியாதைக்குரியவர்களாக இல்லை என்று சொன்னால் மரியாதைங்கிறது பொய்யாயிருந்தா இல்லையா? உங்களுக்கு அப்படி அம்மா கிடைக்காமல் இருக்கலாம், இப்போ எனக்கு அம்மா அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு, சில பேருக்கு ஒரு பையன் இருக்கிறான் எனக்கு, என் ஸ்டூடெண்ட், அவன் என்ன சொல்லுவான் சார், எங்கள் அம்மா வந்து என்னை பிறந்ததுலேருந்தே விரோதியாக பார்க்குறாங்க சார் தான். ஏன்னா எவனோ ஒரு ஜோசியம் அந்த வாழ்க்கையை கெடுத்துட்டான். அவன் என்ன சொல்லிட்டான், உன் பிள்ளை உனக்கு விரோதிட்டான். அன்னையிலேருந்து அவங்க நம்ம செத்துக்கிட்டு போட போகிற நோயாகிட போதுன்னு அந்த பையனை விரோதமாகவே பார்க்குறான். நான் போயிடலாம் சொல்லலை, இங்கே வருவார், ஸ்கூலில் டீச்சராக இருக்கார். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. சில அம்மாக்கள் பேப்பரில் படிக்கிறோம், கள்ளப்பூசனுக்காக பிள்ளைய வெட்டி வச்சதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அம்மா மரியாதைக்குரியவர்கள் சொல்கிறது வந்து முழுசாக வேலிடான ஒன்று கிடையாது. ஆனால் அம்மா மரியாதைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும் என்பதும் உண்மை. அப்போ தான் ரெண்டு சேர்ந்தா இல்லையா, இல்லை ஒன்னோட இல்லைல்ல. அதுதான் வள்ளல் பெருமா என்ன பண்ணுறாருன்னா, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்கள் உறவு வேண்டுங்கிறதுல நானும் இன்னொருத்தனை பற்றி தப்பாக நினைக்கிற மாதிரி எனக்கும் பிரச்சனை வரக்கூடாது. இப்போ நாம் பழகிறதுல அப்படி வாய்ப்பு கிடைக்குமா உங்களுக்கு? அதுக்கு தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார்னா, கேட்டினும் உண்டு ஓர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பது ஒரு கோல்னு சொன்னார். ஒரு கெட்ட விஷயத்தை விட உங்களுக்கு என்ன இல்லை, ஒரு நல்ல அளவுகோல் இல்லை. எதுக்கு? பக்கத்தில் இருக்கிறவனை தரம் பார்க்கறது. ஒரு பிரச்சனை வந்தால் தானே நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவனை இடம் பார்க்க முடியும். இப்போ யாரையுமே பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ எல்லாருமே யார், அடுத்தவன் விஷயமா குறைஞ்சபட்சம் ஒரு எள்ளுமூக்களவு கூட நினச்சி பார்க்க முடியாத சுயநலவாதிகளை ஆகிற அளவுக்கு சமுதாயத்தினுடைய பொருளாதாரம் இருக்குது. நான் யாரையும் குறைச்சல, புரியுதா உங்களுக்கு? ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இப்போ 10 ரூபா கேட்டால் கூட கொடுக்க முடியாத நிலைமை தான் சார் இருக்குது, கோடீஸ்வரனாக இருந்தால் கூட. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பிரச்சனை வந்துருக்குது. அப்போ இந்த சமுதாயத்தில் பொருளாதாரம் என்ன வாங்கிடுது, உங்களை அடுத்தவனுடைய உறவை செதைச்செடுது, புரியுதா உங்களுக்கு? அதுக்கு மதிப்பு அதிகமாக போயிடுச்சு. ஆனால் அந்த மதிப்புங்கிறது ஒரு மதிப்பில்லாத வீணாக போன மதிப்பாக நமக்கு தெரியுது. ஏன்னா மனிதர்களுக்குள்ளே இருக்கிற உறவை அது என்ன பண்ணிடுச்சு, பிரிச்சிடு. அப்படி தான் இப்போ நம்ம ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த எது அந்த கேட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது அடுத்தவனை தெரிஞ்சுக்கிறீங்கல்ல, இப்போ அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நம்ம வாழ முடியல. அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் யோசனை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது நான் என்ன சொல்ல வந்தேன், அதில் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது அடுத்தவன் எப்படி இருக்கிறான்றது மட்டும் இல்லாது, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் அதில் இருக்குது. அந்த பிரச்சனையை நான் எப்படி எதிர்கொள்கிறேன்? இப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டால் என்ன பண்ணுவீங்க? ஒரு பிரச்சனை வந்துட்டால் என்ன பண்ணுவீங்க? சில பேர் பண்ணுறான், ஆ சரிதாங்க ஐயா, நீங்கள் கரண்ட்டு தாங்க ஐயா போங்கன்றான். இப்போ வந்து இப்போ என்ன கூட அப்படி கேட்பாங்க, நீங்கள் என்னங்க யாருக்கும் மரியாதை இல்லாத பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க.
இப்போ தப்பு பண்ணிட்டேன்னு நான் மரியாதையோடு எப்படி பேசுறது? அந்த ஒரிஜினாலிட்டினா டே போடான்ட்டு போயிடுவேன் நான். அடிக்கிறியா வா, நீ என்ன அடிக்கிற வா, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பேரும் அடிச்சுப்போம் வா அப்படின்னு இப்போ கண்டக்டருக்கெல்லாம் அப்படி தான் நடக்குது. அப்போ தப்புன்னு வந்துட்ட பிறகு நான் அதுக்குள்ளே பூசி மெழுகிற மாதிரி எனக்கு தெரியல, அப்படியே அதை அப்படி அப்படியே எடுத்துக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் சில பேர் ஐயா நீங்கள் பெரிய ஆளுங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அவன் பேர் பக்குவாதின்னு பேர் வைக்கிறான். அப்படி இல்லை, அது அவன் சந்தர்ப்பவாதி, சந்தர்ப்பத்தை தெளிவாக பழக்கப்படுத்திருக்கிறான்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நான் அது எதிர்வினை தாக்கும் பொழுது எனக்கு அது என்னுடைய அறிவினுடைய புரிதலாக இருக்கும். இப்போது ஒரே விஷயந்தான், நம்ம சொத்தை ஒருத்தன் ஏமாத்துறான். இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, சொத்தை ஏமாத்துறேன், சொத்தை ஏமாந்தோம். புரியுதா உங்களுக்கு? அப்படி தான் ஆன்மீகத்துக்கு வர்ற கோஷ்டி பெரும்பாலும் அர்த்தம் ஏமாற்றி வந்திருக்கும். அதில் வந்து இது அதிகப்படியாக இருப்பாங்க. அப்போ ஏமாத்திடுறான், அவன் என்னை ஏமாத்திட்டான்னு முதல்ல சொல்லுவோம். ரெண்டாவது, நீ ஏமாந்துட்டன்னு இன்னொருத்தன் சொல்லுவான். ஏமாத்திட்டான் ஏமாந்துட்டேங்கிற ரெண்டு வார்த்தை இல்லாம இது, அதாவது நான் சொல்றது வந்து போலி இல்லை, உங்க மனரீதியா நாம ஏதோ ஒண்ணுக்காக அது நம்ம கையை விட்டு போகுது. ஆனா அவனுக்கு பாவம் வரும், அவன் வந்து கெட்ட பேர் வாங்குவாங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. ஆனா அதை கூட நீங்க வாயால சொல்லிட்டா அதுல ஒரு 10% உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஆனால் நீங்கள் சொல்லாமலாம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு இயற்கையாக அது புரியணும். இந்த சொல்லாமல் இருந்து போலியாகவும் இருக்கக்கூடாது, இயற்கையாகவும் அதிலிருந்து நீங்கள் மனரீதியாக விலகணும். அப்படின்னா இதுக்கு நடுவில் யார் இருக்கிறா? நீங்கள் இல்லை. உங்களை ஆதரவாக்கி, உங்களை வளர்த்து, அதில் பிரச்சனையாக்காமல் அதில் காப்பாற்றி, உங்களுக்கு புரிய வச்சு, உங்களை மூச்சு விட வைக்கிற கடவுள் இருக்கிறார். இங்கே தான் வந்து தெய்வம்னு பேர் வாங்குறார் அவர். அதாவது தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தருங்கிறார்ல, இதை எப்படி பிரிஞ்சுப்பீங்க? இதுதானே நீங்கள் கேட்டீங்க, இதுதானே கேட்டீங்க. விதியை மதியால விளையாடுறது இந்த திருக்குறள் தானே? தெய்வம் கண்டிப்பாக விதியை மாற்றாது சார் அப்படின்னு அர்த்தம். அது ஏன் அதை போட்டு குழப்பிக்கிறீங்க? தெய்வம் தானாக உங்களுடைய விதியை மாற்றாது, மாற்றவே மாற்றாது. நான் தெய்வம் மட்டும் இல்லை, எந்த வேதமும் மாத்தாது, எந்த திருமுறையும் மாத்தாது. இதை நான் சொல்லல, அவையார் சொல்கிறான். திருவள்ளுவர் சொன்னார்ல, தெய்வத்தால் ஆகாது. இது வந்து ஒரு கோட் அல்லது ஒரு கன்க்ளூஷன். தெய்வத்தால் ஆகாது அப்படின்னு முதல்ல பிரிக்கணும். கடவுளை அள முடியாதுப்பா, என்னன்னா உங்க வினையை அவரா தீர்த்து விட மாட்டார். எனினும் என்று சொன்னாலும் உங்களுடைய முயற்சி தான் அதற்கான விஷயத்தை தர வைக்கும். ரொம்ப எளிமையாக தானே இருக்குது திருக்குறள். ஏன் போட்டு அதை கஷ்டப்படுத்துறீங்க? ரொம்ப எளிமையாக தானே இருக்குது திருக்குறள். அதை போட்டு நோண்டி நுங்கு எடுத்து அதை வந்து ஒரு பெரிய கடினமான திருக்குறளாக மாற்றி வச்சுருக்கிறீங்க. கடவுளால் முடியாத செயல்கள் மண்டலத்தில் போட்டுட்டுமா இல்லையா? ரத்னம் செட்டியார் எழுதுறது அதில் இதெல்லாம் வருது. அதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் கடவுள் விதியை இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு நுட்பத்தையும் சொல்கிறேன். இந்த சித்தர்கள் விஷயமாக நிறைய பேர் என்கிட்ட வாதத்துக்கெல்லாம் வருவாங்க. நான் நிறைய சொல்லலாம்னு பார்த்தேன், அடுத்த வாரம் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி, ஏன்னா இப்போ நீங்கள் திருக்குறளையோ அதையோ வச்சுட்டு நிறைய வந்திருக்க மாட்டீங்க. அந்த சித்தர்கள் விஷயமாக நிறைய மோதல் உண்டு எனக்கும் நிறைய பேர். இப்போ சித்தர்கள் விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா? சித்தர்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? சித்தர்கள்லாம் நீங்கள் 15 சித்தர்கள் படிக்கிறீங்களா? அதுவும் பாட்டு தான் இது மாதிரி. ஆனால் நீங்கள் நான் சொல்கிறது அப்படி இல்லை. உங்கள் வாழ்க்கையில் கடவுள் உண்டு என்றும், உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நம்பிக்கைக்கு உரியது என்றும் நமக்கு தொடர்ந்து காட்டிக்கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஆட்களுடைய வலயம் தான் உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ திருவான்மியூர் மருந்தீஸ்வரர்னா இங்கே வால்மீகிங்கிற ஒரு சித்தருடைய விஷயந்தான் உங்களுக்கு அந்த வேலையை பார்க்குது. இன்னும் கேட்டால் திருவான்மியூர் கோயில் கடற்கரை ஓரம் இருந்து அதுக்கப்புறம் வால்மீகி வந்து இங்கே உங்களுக்கு அவருடைய நவபாஷாணத்தை வச்சு இந்த கோயிலில் வந்து உங்களுக்கு ஒரு வைப்ரேஷனுக்குள்ளே வச்சுருக்கிறார். இந்த சென்னையை ஒட்டி இருக்கிற மருந்துத்தன்மை அதிர்வலைகளோடு கூடிய ஒரே கோயில் இந்த மருந்தீஸ்வரர் கோயில் தான். அதனால் இதையும் கெடுத்துறாதீங்க. ஆனால் நீங்கள் உடனே எல்லாம் கூட்டம் கூடத்துக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் இதையும் கெடுத்துறாதீங்க வந்து. அப்புறம் உங்களுக்கு பாவம் அதிகமாகிடும். மற்ற கோயிலுக்கு போய் வர்ற பாவத்தை விட மருந்தீஸ்வரருக்கும் வந்து அயோக்கியத்தனம் பண்ணாக்கா இன்னும் பாவம் அதிகமாகிடும் சொல்ல வர. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இது ஒரு இந்த வைப்ரேஷன் கொஞ்சம் உலகத்திலேயே வந்து உலகத்தில் சொல்லலாம். தினம் ஃபாதருங்க எங்கேயாவது வந்து ஓதுவாங்கல்ல, அதெல்லாம் தாண்டி ஒரு தினம் ஒரு விஷயத்துக்குள்ளே உபதேசம் இங்கே என்னவாக இருக்குது, போலியாக இல்லாமல் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி ஒரு அமைப்பு இந்த இதில் அமைஞ்சிக்கு தான் இல்லையா? அதனால் அதுக்கு இட விசேஷம் கண்டிப்பாக உண்டு. இட விசேஷம்லாம் இல்லாமல் இல்லை.
ஆனால் இந்த மாதிரி இட விசேஷத்தில் விளம்பரத்துக்காக வந்து நிறைய பேர் உட்காந்தீங்கன்னா மற்ற கோயிலுக்கு வர்ற பாவத்தை விட இங்கே அதிகமாக பாவம் உண்டு. கோயிலுக்கு போனால் பாவம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், இப்போ நான் புண்ணியன்னு சொல்லவே இல்லை, புரியுது உங்களுக்கு நல்லா ஞாபகம். கோயிலுக்கு போனால் ஏன் பாவம்னு சொல்லுன்னா நீங்கள் ஒழுங்காக போகிறதில்ல, அதனால உங்களுக்கு பாவம் வரும்னு தெளிவாக சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு. அதனால் கோயிலுக்கு போனால் பாவிகளாகாமல் ரட்சிக்கப்படுகிறவர்களாக வரணும். அதுக்கு நிறைய வந்து உங்களுக்கு காதில் கேட்டு அதுக்குள்ளே தெளிவாகணும். அது அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. என்ன வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 10 பிறப்பில் தர வேண்டிய பாவத்தை 1 பிறப்பில் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை கோயிலுக்கு வர்றதுனால மாற்றி அமைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கிற ரகசியம். இதில் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்தர்கள் விஷயமாக பேசும்போது இப்போ போன மாதம் கூட நான் சொன்னேன், போன மாதம் சித்தாமரை இதை பார்த்தீங்கன்னா சக்கரையம்மா படம் இருந்திருக்கும், மேலாட்டையில் உள்ளே கல் கட்டியிருக்கும், அதுக்கப்புறம் பரங்கேஜி பாபா இருக்கும், அதுக்கப்புறம் கணக்கம்பட்டி சித்தர் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு மேலே ஒரு வெங்கட்ராம சாமி இருக்கும். அது 4-5 படம் சித்தர் படமே போன மாதம் சித்தாந்தத்தில் இருக்கும். உங்களுக்கு வரலையா, இன்னும் மெம்பர் ஆகலையா, நீங்கள் திருட்டு 2500 வாங்கிப்போம், சும்மா வந்து உட்காந்துங்கிறார், இவ்வளோனால பாடம் கேட்டதுக்காக 10,000 வாங்கிக்கோ, இல்லைன்னா அவர் பாவத்தை கரைக்க முடியாது அப்புறம், புரியுதா. அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சித்தர்கள் படத்தை ஏன் போட்டேன் அப்படின்னா, நம்ம நாயன்மார்கள் இவங்கெல்லாம் படிக்கிறோம்ல, சித்தர்கள் கூட பாம்பன் சாமி என்ன ஒரு மெத்தடாலஜி கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த சமாதி ஆகி கடவுளோட கலந்தாங்கல்ல, அவங்கள நினச்சி ஒரு ஞான விஷயத்தை மேற்கொள்ளணும், அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு படையன் போடுறேன் அப்படின்னு பொய்யா வேலை பார்க்காதீங்க. நடமாடும் சித்தர்கள் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது பண்ண பாருங்க. நடமாடும் சித்தர்கள் உங்களுக்கு தெரியலனாலும் உங்களில் நல்லவனுக்கு செய்யுங்க, இதுதான் விஷயம், புரியுதா உங்களுக்கு. இது தகராலய ரகசியத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார், புரியுதா. இப்போ நாயன்மார்களுக்கு விழா கொண்டாடணும்னு சொல்ல, நாயன்மார்களுக்கு நீ விழா கொண்டாடுறதுன்னா என்ன அர்த்தம், மற்றதுலேருந்து விலகிடாத அப்படின்னு அர்த்தம். நாயன்மார்களுக்கு விழா கொண்டாடிக்கிட்டு அரசியல் பண்ணாதப்பான்னு அர்த்தம். அவங்கள நினச்சி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வாழறவனை யாரையாவது மதிக்கிறதுக்கு பார், இருக்கிற கோயிலை கட்சி மடாதிபதிகள் வியாபாரம் பண்ணுற மாதிரி பண்ணாத. நீ உங்கள் ஊரில் கிறிஸ்டின் போய் ஒரு இடத்துல கோயிலை கட்டின்னு பைக்கு போடுறானா இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஊரில் கோயிலை கட்டி அவனை ஒழுக்கப்படுத்துறதுக்கு வேலை பார், புரியுதா உங்களுக்கு. அதனால் ஒரே பழைய கோயிலுக்கே போய் காசை செலவைங்கன்னா தனித்தரம் கோயிலுக்கே லட்சக்கணக்காக போய் உண்டியில் போகணுன்றது கிடையாதுன்னு அர்த்தம், புரியுதா உங்களுக்கு. அப்போது நீங்கள் ஏதோ ஒரு இடம் விஷயமா என்ன பண்ணுறீங்க, அதையே மகிமைப்படுத்துறாதீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பாருங்கள், புரியுதா உங்களுக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதில் இந்த சித்தர்கள் வந்து வினையை தீர்ப்பாங்களா தீர்க்க மாட்டாங்களா அப்படின்னு சித்தர்கள் வந்து உங்களுக்கு தெரியாது அல்லது தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நீங்கள் திருவான்மையூரில் இவ்வளோ அமைதியாக பாடம் கேட்குறீங்கன்னா, இங்கே ஒரு 4-5 சித்தராவது சுத்துக்கட்டில் உங்களுக்கு தொடர்ந்து நடமாடிக்கிட்டு வேலை செஞ்சிட்ருப்பாங்கன்னு அர்த்தம். ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கும், நல்லவர்கள் போகிற இடத்துல அவங்கள காப்பாற்றுறதுக்கும், ஏற்கனவே இருக்கிற கடவுள் திட்டத்தை தாண்டி நடமாடும் சித்தர்களை உங்களுக்காக அனுப்பிட்டு இருப்பாங்க, இது ஒரு பெரிய உண்மை. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், குறைஞ்சபட்சம் நல்லவங்களாக இருக்கும், இது ஒரு முக்கியமான விஷயம். இதை நீங்கள் நம்பலனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் காப்பாற்றுவதற்கு சுற்றி சுத்துக்கட்டில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க கடவுள் தன்மையை பெற்ற மிகப்பெரிய மகான்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்கி அவங்க பெரிய வளையமாக காப்பாற்றுறாங்க, இது அப்படியே இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்தர்கள் வினய தீர்ப்பாங்களா தீர்க்க மாட்டாங்களா. சில பேர் சில சித்தர் இப்போ கணக்கப்பட்டிக்கிட்ட நிறைய பேர் போய் நோயெல்லாம் தீர்ந்துருக்குது, பரஞ்சோதி பாபாக்கிட்ட போய் நிறைய பேருக்கு நோய் தீர்ந்துருக்குது, இப்படிலாம் நிறைய இருக்குது. வினயை தீர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன, இப்போ உங்களுக்கு போன உடனே கடவுள் இது வரைக்கும் தராத ஒரு நன்மையை அவங்க கொடுக்குறாங்க, இதுதான் அதில் இருக்கிற செயல்முறை, புரியுதா உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஆஃபீஸில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்காமல் வேலையை முடிச்சு கொடுப்பாங்க, ஆனால் வேலையை முடிக்க வேண்டியது அவங்களுடைய கடமையாக இல்லையா, தெரிஞ்சவங்க இருந்தால். ஆனால் தெரிஞ்சவங்கிட்ட போய் முடிக்கிட்ட விட தெரியாதவங்க லஞ்சம் கொடுத்துட்டா வேலை கம்மியாகிடும். இப்போ நான் புரியுதா உங்களுக்கு, இப்போ தெரிஞ்சவன் வந்து கூட்டிகிட்டு போய் வர ஆகிற செலவை விட தெரியாதவங்கிட்ட கொடுத்துட்டே நம்ம வேலையை முடிச்சுக்கலான்னு பழக்கப்படுத்திட்டாங்க. ஆனால் அது தப்பு, ஏன் சொல்லுங்க பார்ப்போம், உறவு வளராது அதில். பிரச்சனை வரும்போது பணம் உதவாதுன்னு அன்றைக்கி புரியும் உங்களுக்கு, புரியுதா உங்களுக்கு. அப்போ வெறும் பணமாக போயிட்டு எல்லா வேலையும் நீங்களே முடிச்சுக்கிட்டீங்க பாருங்கள், ஒரு மனுஷனும் கையில் இல்லாமல் ஆனால் நாக்கை போந்துட்டு சாக வேண்டியதான் அப்புறம். அதனால் அதுலேயும் கவனமாக இருக்கும், புரியுதா உங்களுக்கு. அந்த திட்டத்தில் இந்த சித்தர்கள்கிட்ட பார்க்குற அந்த விஷயம் இருக்குல்ல, முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் போன உடனே உங்களுக்கான நோயோ அல்லது பிரச்சனையிலிருந்தோ ஒரு விடுதலை கொடுப்பாங்க. இந்த விடுதலை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த இயற்கையாக இருக்கிற பலவிதமான விளக்கங்களை கடந்து கடவுள் இருக்கிறார் என்பதற்கான சாட்சிகளை நிகழ்த்துவார்கள். அவ்வளவுதான், சாட்சியை சொல்லணும். அதாவதுனா இதை தாண்டி இது நடக்குது அப்படின்னு சாட்சி. அதுக்கப்புறம் நீ பண்ண பிரச்சனைய நீ தான் அனுபவிக்கிறதுன்னு சொல்லலை, நீ தான் அதை புரிஞ்சிக்கிற வரைக்கும் பாடுபடணும். அனுபவிச்சு தீக்கணும்னு சொல்லக்கூடாது, அதை புரிஞ்சிக்கிற வரைக்கும் நீ பாடுபடும். அதுலேருந்து நீ என்ன பண்ண விலகி ஓடிவிட முடியாது. அதை தான் நுண்ணிய நூற்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறியுன்னு சொல்றது. புரியுதா? நீ எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் உன்னை விதி விடாதரா தம்பின்னு திருவள்ளுவர் சொல்றார். நீங்கள் திருவள்ளுவர் அப்படி படிச்சிருக்க மாட்டீங்க. நுண்ணிய நூற்பல கற்பினும், ரொம்ப நுட்பமான அறிவார்ந்த நூலை படித்தாலும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அதாவது பிரச்சனை வந்து அதனால்தான் பேதை படுக்கும் இழவு ஆகலூர் உற்ற கடை தான் நீ மேலே வர முடியும். நல்ல வினை இருந்தால் தான் உன்னை வந்து காப்பாற்ற முடியும், இல்லைனா நீ பொய்யே சேர்ந்துருக்கு அப்படின்னா சொல்கிறேன். கண்டிப்பாக அது அனுபவம் கிடைக்காதெல்லாம் ஏற முடியாது. நான் தான் அதை தெளிவாக சொல்கிறேன். எனக்கு இப்போ வேறக்குறைய எனக்கும் உங்களை மாதிரி திரு அதாவது பிரச்சனை நிறைய, அதனால தான் இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். பிரச்சனை இல்லைன்னா இவ்வளோ சொல்ல முடியாது. கண்டிப்பாக அனுபவம் இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு எழுதுறது இல்லை. நீங்கள் தான் உட்கார வச்சு காணியை வச்சு எழுதி வச்சு நிற்கிறீங்க. அவரு மட்டும் இல்லை, அருளாளர்கள் எல்லாருமே அந்த லைவாக வராமல் ஒரு முடிவை கொடுக்க மாட்டாங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு மூளையில் அப்படியே பாட்டில் புனல் போட்டு இறக்கி வாயில் சொடுவி வர்றதில்லை, அது டேப் போட்டு. அதற்கு அந்த லைவ் உண்டு. இப்போ நீங்கள் ஒருத்தனை முதல்ல உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல மட்டும் சண்டை போட விடுவாங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் குணத்தை அதுக்குள்ளே மாட்டி விட்டு அந்த தண்டனையை அவன் மூலமாக வர்ற மாதிரி பண்ணி உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருவான். அதுக்கு பேர் தான் நான் லைவ் நெஸ்ன்னு அடிக்கடி சொல்கிறது. வினையை நீங்கள் அப்படியே மூட்டையாக பார்க்கக்கூடாது. அது வந்து அப்படியே லைவ் ப்ரோக்ராம் மாதிரி நடத்திக்கிட்டே இதை தான் ஏமாந்தாங்க எல்லோரும். லைவ் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் புத்தர் எல்லாருமே என்ன பண்ணாங்க, மேலே ஒன்று நடக்குது கீழே அது நாம் டூப்ளிகேட் நாடகம் நடிக்கிறோம்னு எழுதுனாங்க. அது நாடகம் இல்லை, முடிந்த விஷயத்தை நிகழ்த்தி காட்டுவது. இந்த முடிந்த விஷயத்தை நிகழ்த்தி காட்டுறதா என்ன அப்படின்னா, உங்கள் நீங்கள் போன பிறப்பில் பண்ண விஷயத்தை அதுக்கான புரிஞ்சிக்கிற விஷயத்தை உங்களை நடத்தி காட்டி புரிய வைக்கிறது. நடத்தி காட்டி புரிய வைக்கிறதா என்னன்னா, உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை பெருசாக தரணுமா என்ன பண்ணலாம், இவனுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது பாரு, அந்த கேரக்டரில் அவனை மாட்டை விட்டு அன்னைக்கு வாயை விட்டு அடி வாங்கக்கூடும். இதுதான் லைவ்னு பேர். இந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் நிறைய வரணும். நான் என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. பழகினா தான் உங்கள் பிரச்சனை எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் வள்ளுவர் என்பவரும் கூட யார், அவருக்கு வேகமாக புரியும் அவ்வளோதான். இப்போ சில பேர் இது நாலு நாளைக்கு உட்காந்து படித்தாலும் புரியாது, 400 நாளைக்கு படித்தாலும் புரியாது, 4000 நாள். இப்போ நாம் தெரிஞ்சா இப்போ நான் படித்து வச்சுட்டு அவங்ககிட்ட வந்து படுத்துறேன், நமக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது, அவர்கள் அதை புரிய வைக்கிறார்கள், முடிஞ்சு போச்சு வேலை. இதுக்குள்ளே நான் என்ன பண்ணல, படித்து கீசிட்டு உட்காந்துட்டு இல்லை. புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் பெரிய முயற்சிலாம் அதில் இல்லை, ஆனால் நான் பட்ட பாடு இருக்குல்ல அதான் என்னோட முயற்சி. அதை இதில் என்ன பண்ணுவாங்க, சேர்த்து உங்களுக்கு விடை கொடுப்பான். மற்றவங்களுக்கு கிடைக்காத விடை நமக்கு கிடைக்கும், அவ்வளோதான். இன்னும் நம்மளை விட இன்னும் மேலான விடை யோகிகளுக்கு கிடைக்கலாம். ஆனால் யோகம் என்பது யோகி என்பதை நாம் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் கிடையாது. அதை வந்து அப்போ என்ன பண்ணிடுவீங்க, நீங்கள் விலகிடுங்க அதுலேருந்து. அது யாரோ ஒரு ஆளுக்கு பா, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போயிடுவீங்க. அது இல்லை அப்படிங்கிறது என்னால் தெளிவாக சொல்ல முடியும். அதனால தான் இந்த கடவுளால் முடியாதுனாலும் முடியாது தான், ஏன்னா அவர் எந்த காலத்திலையும் ஏற்றத்தாழ்வு பார்க்காதவர் கடவுள். அப்படி சொல்றீங்களா இல்லையா? ஏற்றத்தாழ்வு பார்க்காதவன் கடவுள்னா யாருக்காகவும் பரிந்து அவர்களுடைய வினையை ஒரு ஆள் நீக்கிட்டான்னா இன்னொரு ஆள் என்னவாகும், அவன் திட்டுவான், டேய் நீ அவனுக்கு நல்ல அவனை நல்லா பண்ணிட்டே என்னை விட்டுட்டேடான்னு திட்டுவான் கடவுளை. அப்போ கடவுள் என்ற ஒரு விஷயம் யாருக்கும் எந்த இரக்கமும் இல்லாமல் விதியை செயல்படுத்துவது முதல்ல அப்படி எழுதணும். ஆனால் விதியை நீங்கள் கழித்து கொள்வதற்கு உங்களை விடவும் கடுமையாக கஷ்டப்படுவது ஆதலினாலே கருணை. என்ன புரிஞ்சுது? கடவுள் வந்து மாரல் ரூலர், புரியுதா உங்களுக்கு? அவர் தான் மிகப்பெரிய மாரல் கவர்னர். அவரு உங்க விதியில நீங்க வெளியே உங்களுக்காக விதிக்கு விதியில இருந்து உங்களுக்கு தளர்வு செய்கிற ஒரு ஆள் கிடையாது. அப்படி அவன் செஞ்சிட்டான்னா அவன் மோசமானவன், புரியுதா? ஆனால் விதியிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு தொடர்ந்து உங்களுடைய சுதந்திரத்தில் என்ன கேட்டாலும் தந்து அதில் நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி சுத்துக்கட்டை வச்சு உங்களை மேலே ஏற்றாம்பார், அங்கே அவன் பெருங்கருணையாளன்.
இங்கேதான் தாயேயாகி வளர்த்தனை போகுது, வேற இடத்துல கிடையாது. அதனால வேகமா வல்லுவருக்கு புரியுதுன்னா முன்னாடி எல்லா சரக்கையும் வாங்கி வச்சுட்டு அந்த பொறப்புல அவருக்கு விஷயம் சீக்கிரமா புரியுது, அவ்வளவுதான். இப்ப எனக்கு புரிய, இப்ப திருஞான சம்பந்தருக்கு புரிஞ்ச விஷயம் அப்பருக்கு 60 மேலதானே புரியுது. அப்ப அவர் மூலமா சில விஷயத்தை விளங்க வைக்கிற திட்டம் அப்படி நடக்கும், புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க திருவள்ளுவர் மூலையில புனல் போட்டு வாய் வழியா ஊத்தினாருன்னு சொல்லக்கூடாது. அவருக்கும் ஏற்கனவே அந்த உழைப்பு கண்டிப்பாக உண்டு. அந்த உழைப்பை மறுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சித்தாந்தம் என்பது பொய்யானது. முதல்ல உழைக்கணுங்கிற விஷயத்துல இந்த விலகிறவன் தான் தத்துவம் பேசிட்டு இருக்கிறான். யார் தெரிந்தா காசை வாங்கி பையில போட்டுட்டு இருக்கிறாள், அது நமக்கு வேலை. அந்த வேலையே நமக்கு கிடையாது. கடவுள் அங்க, அதனாலதான் கடவுள் வந்து நாம அதுவா பேசல, புரியுதா? அதனாலதான் வள்ளலாருங்கிற ஒரு ஆள் வெளியே வர்றார். அந்த சடங்கை கடந்து ஏன் வெளியே வர்றாரு? நோவாம நோம்பு கும்புற வேலை நமக்கு இல்லை. அதில் வந்து உழைப்பு என்பது கண்டிப்பாக உண்டு. அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, வயதானவங்களாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ள என்ன உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோன்னு படிக்கிறீங்களா இல்லையா? அந்த உழைப்புங்கிறது உங்களுக்கான பிரச்சனையும் கூட உங்களுடைய செயல்பாட்டை என்னவா காட்டும்? உழைப்பாக காட்டும். அதனால தான் இந்த முயற்சி அப்படின்னு அந்த வார்த்தையை போடுறார். தாலாற்றி தந்த பொருள் எல்லாம் சொல்கிறாருல்ல, அதெல்லாம் அந்த முயற்சிக்கான சொற்கள் நிறைய இருக்குது அதுக்குள்ள, திருக்குறளுக்குள்ளே. இந்த முயற்சி செய்யாத ஒருவனை கண்டிப்பாக திருவள்ளுவர் ஏற்கவில்லை. ஆனால் அந்த முயற்சி இன்னொரு வகையில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் திருவள்ளுவருடைய ஆதங்கம். அதுதான் ஊதியம் உண்டோ உயிர்க்கு ஏதம் கொண்டு இடத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம ஊதியம் உயிருக்கு வருதா பாருங்க அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்பதான் உங்களுக்கு என்ன புரியும், விதியிலிருந்து வெல்லுகிற ஒரு விஷயம் உண்டு என்பது புரியும். இப்போ நாம் வாழறோம்ல, சட்டை போட்டுக்கிறோம், துணி துவச்சி துணி கட்டிக்கிறோம், அப்புறம் வந்து நமக்கு கொண்டாட்டி புள்ள வீடு வாசல் எல்லாம் இருக்குது இல்ல, இது எல்லாமே உடம்பு சார்ந்தது. ஆனால் உயிர் சார்ந்து ஏமாறக்கூடாது. இந்த உடம்பு சார்ந்த வாழ்க்கையை உண்மை என்று சொல்லி அந்த உழைப்புக்குள்ள என்னுடைய பண்பு எனக்கு மேலோங்க வேண்டும். இதுதான் ஊதியம். உயிர் பண்பு மேலோங்கனாதான் உங்களுக்கான இந்த விஷயத்துக்குள்ள என்ன நடக்கும், நான் அறத்தை கடந்து நான் அறவானாக இருந்து கொண்டு அதற்கு நேரடியாக வெற்றி இல்லை என்றாலும் என்னுடைய வினை கழிகிறது என்ற புரிதல் வரும். இதுதான் சார் அடுத்த கட்டம். வினை கழிகிறத புரிஞ்சிக்கிறதுங்கிறதுக்குள்ளதான் ஆயிரக்கணக்கான பிறப்பு, ஆயிரக்கணக்கான தத்துவம், ஆயிரக்கணக்கான உபதேசம், ஆயிரக்கணக்கான வியாபாரம்லாம் நடக்கும். அது வேற, அதுதான் நீங்க ஏற்படுத்துறீங்க, அது கடவுள் ஏற்படுத்தலை. உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார், நீங்க என்ன பண்ணீங்களோ அதுல அது நிக்கிறார், அவ்வளவுதான். அதுக்குள்ள உங்களுக்குள்ள நீங்க என்ன பண்றாரு, உங்களுடைய தன்மை சரியாக இருக்குமானால் உங்களுக்குள்ளிருந்து உங்களை வளர்க்கிறார் அப்படிங்கறதுதான் அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி. அதனால அந்த வகையில நீங்க என்ன பண்ணலாம், என்னுடைய பிறப்பை உணர்தல் என்பதுதான் எனக்கு மரணமிலா பெருவாழ்வினுடைய தொடக்கத்தை தருகிறது. அது இல்லாமல் மரணமிலா பெருவாழ்வு என்பதை பற்றி பேசுவதற்கு நமக்கு எந்த அளவிற்கும் உரிமையும் இல்லை, தகுதியும் இல்லை என்பதுதான் உண்மை என்று சொல்லி அடுத்த வாரம் திருக்குறளை வைத்துக் கொண்டு இன்னும் நாம் விரிவாக பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவருக்கும்